வரும் பொங்கல் சசிகலா ஆதரவாளர்களுக்கு மகிழ்ச்சி பொங்கலாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதிமுகவை மீட்டெடுக்கும் அயராத பணிகளில் சசிகலா ஆதரவாளர்கள் தொடர்ந்து முன்னெடுப்பை காட்டி வருகிறார்கள். இதன் ஒரு கட்டமாக முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கும் சசிகலா குடும்பத்துக்கும் மிக நெருக்கமானவர். டாஸ்மாக் எம்டியாக பணியாற்றிய போது மதுபான விற்பனை மூலம் தமிழக அரசுக்கு பல கோடி ரூபாய் வருமானம் கொண்டு வரும் வழியை ஏற்படுத்தியவர். 2011 அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் 2015 அதிமுக ஆட்சி தொடரும் போதும், பிறகு எடப்பாடி முதலமைச்சராக பதவி வகித்த போதும் முக்கிய பொறுப்புகள் வகித்தவர். தற்போது சசிகலாவுக்கு ஆதரவாக அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுகிறது. இதற்கு டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த அதிமுக முக்கிய பிரமுகர் ஒருவர் பச்சை கொடி காட்டுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிமுக அமைப்பு செயலாளர்கள் சிலர் அந்த ஐஏஎஸ் அதிகாரியையும் திருமலை சசிகலாவையும் முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த பிணைப்பு காரணமாக அதிமுக ஆட்சி காலத்தில் அதிகார பதவியில் வளம் வந்தார். அப்போதே அதிமுகவை சேர்ந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் பலருடனும் அவருக்கு நல்ல பழக்கம் இருந்தது. இந்த தொடர்பை தற்போது புதுப்பித்திருக்கும் அந்த ஐஏஎஸ் அதிகாரி சசிகலாவின் சார்பில் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். சமீபத்தில் அந்த அதிகாரியிடம் பேசிய மாவட்ட செயலாளர்கள் சிலர் சசிகலா விவகாரத்தில் பன்னீர் தரப்பு மாறி மாறி பேசுவதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்களிடமும் தை பிறந்தால் வழி பிறக்கும், அதுவரை அமைதியாக இருங்கள், பொங்கலுக்கு பிறகு பல மாற்றங்களை பார்க்க போகிறீர்கள், அதற்கு பிறகு நல்ல முடிவெடுங்கள் என்கிறார் அந்த ஐஏஎஸ் அதிகாரி. அதற்கு தோதாக December 1 கட்சியின் செயற்குழு கூடவிருக்கும் நிலையில் வழிகாட்டுதல் குழுவின் எண்ணிக்கையை 11 உயர்த்த கோரிக்கை வலுத்திருக்கிறது. கட்சிக்கு இரட்டை தலைமை முறை வேலைக்கு ஆகாது என்கிற முடிவில் சில நிர்வாகிகள் உறுதியாக இருந்து வருகின்றனர். முன்னாள் எம்எல்ஏக்கள் சிலர் ஒன்று சேர்ந்து விரைவில் கூட்டம் ஒன்றை சென்னையில் நடத்தவிருக்கிறார்கள். அதில் கட்சியை வழிநடத்த ஒற்றை தலைமைதான் வேண்டும், இப்போதிருக்கும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் சிஸ்டத்தை நீக்க வேண்டும் என்று தீர்மானமும் ஏற்றவிருக்கிறார்கள். இது போன்ற செய்திகள் கட்சிக்குள் அனலை கிளப்பியிருக்கும் நிலையில் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி புதிர் போட்டிருப்பது வெப்பத்தை கூட்டியிருக்கிறது. அதனால்தான் சசிகலா ஆதரவாளர்கள் வரும் பொங்கல் எங்களுக்கு தேன் கலந்த சர்க்கரை பொங்கலாக இருக்கும் என்று அடித்து கூறுகிறார்கள்.